சிஐடி சந்துரு எழுதியவர் தேவன். பாகம் 2, அத்தியாயம் 11. மருந்து கடையில் ஒரு மர்மம். தம்பி புரண்டு படுத்தான். அவனுக்கு சுய நினைவு நன்றாக திரும்பிவிட்டது. ஒரு நீண்ட பெருமூச்சு அவனிடமிருந்து வெளிவந்தது. ஆனால் கண்களை திறக்கவில்லை. அதற்கு முன்பாக காதுகளையே உபயோகித்தான். இது வெகு நாளை அனுபவத்தில் ஏற்பட்டது. கண்களை திறந்தால் எதிரி மண்டையில் மறுபடி போட்டு தூங்க வைத்து விடுவான் என்ற சந்தேகம் அவனிடம் வலுவாக இருந்தது. பழைய ஞாபகங்கள் வேகமாக திரும்பின. சுந்தரம் பிள்ளையுடன் பேசிக்கொண்டிருந்தது. மன்னிப்பு கேட்டது. சுந்தரம் பிள்ளை தாராள மனப்பான்மையுடன் அவன் குற்றங்களை மறப்பதாக கூறி முன்போலவே மேற்கொண்டு வேலைகளை கொடுத்து அனுப்பியது. தம்பி மனக்கோட்டைகள் கட்டியபடி வெளியே வந்தது. இவ்வளவும் நினைவு வந்தன. ஏதோ ஒன்று பொட்டென்று மண்டையில் தாக்கியதையும் சுருண்டு விழுந்ததையும் உலகமே கண்முன் இருண்டு போனதையும் கூட அவன் ஞாபகப்படுத்தி கொண்டான். யாரோ ஒரு வஞ்சகன் துரோகி வேலை செய்கிறான். அவன் யார்? நாயர் ஒருவனை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. அந்த நாயர் தானாகவே வந்து தாக்கினானா, அல்லது சுந்தரம் பிள்ளையின் அதிகாரம் பெற்று தாக்கினானா? தானாக தாக்கியிருந்தால் அந்த நாயர் மாடிப்படியறையில் மூர்ச்சை தெளிந்து எழுந்ததும் தன்னை தாக்கியது தம்பிதான் என்று சந்தேகப்பட்டிருக்க வேண்டும். காத்திருந்து வந்து மண்டையில் அடித்திருக்க வேண்டும். சுந்தரம் பிள்ளையின் உத்தரவுபடி தாக்கியிருந்தான் என்றால் பிள்ளையே தன்னிடம் வஞ்சகமாய் பேசி ஆழம் பார்த்து வாயை பிடுங்கி பிறகு இந்த துரோகம் செய்திருக்க வேண்டும். இதில் இரண்டாவதுதான் நடந்திருக்க வேண்டும் என்று அவன் உள்ளுணர்வு கூறியது. கண்களை மூடியபடி ஏதேனும் அரவம் கேட்கிறதா என்று நிதானித்தான். ஒன்றும் இல்லை. பிறகு கண்களை மெதுவாக திறந்தான். அவன் கிடந்த அறை அவனுக்கு புதிதே இல்லை. சுந்தரம் பிள்ளையின் சின்ன பங்களாவில் பின்கட்டில் இருந்தது அது. கெட்டியான கதவு, அழுத்தமான பூட்டு எல்லாம் உண்டு. கீழே ஜன்னல் எதுவும் இல்லையாகையால் இருள் கவ்வியிருந்தது. சிறிது நேரம் உற்று கவனித்தான். அறையின் ஒரு மூலையில் கால்களும் கைகளும் அழுத்தமாக வரித்து கட்டப்பட்டு ஓர் உருவம் கிடந்ததை கண்டான். சிறு சிறு முனகல்கள் மட்டுமே வெளிவந்து கொண்டிருந்தன. மெல்ல எழுந்து அருகே சென்று பார்த்தபோது அது தாமோதரம் என்பதையும் தெரிந்து கொண்டான். சுந்தரம் பிள்ளையை எதிர்த்த தாமோதரமும் ஆதரித்த தம்பியும் ஒரே சிறைசாலையில் இருந்தார்கள். இருவருக்கும் தம் உள்ளத்தில் அவர் ஒரே ஸ்தானம்தான் கொடுத்தார். தம்பிக்கு விஷயம் விளங்கிவிட்டது. இனியும் பிள்ளையை நம்பிக்கொண்டிருந்தால் அதோ கதிதான். எதிர்கட்சியில் தாராளமாக சேர்ந்து வேலை செய்து அழிப்பது ஒன்றுதான் அவன் செய்ய வேண்டியது. அன்று நாயர் செய்த பிசகு ஒன்று உண்டு. தம்பி அவ்வளவு விரைவில் விழித்துக் கொள்வான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்திருந்தால் வெறும் காவலுடன் இல்லாமல் தம்பிக்கும் காலையும் கையையும் கட்டி போட்டிருப்பான். தம்பி ஒரு நொடியில் தாமோதரத்தை விடுவித்தான். வெகு நேரமாக அந்த நிலையில் கிடந்திருந்தபடியால் தாமோதரத்தின் அவயங்களில் உயிர் வருவதற்கு காத்திருக்க வேண்டியிருந்தது. இருட்டில் ஒருவர் முகத்தை ஒருவர் நன்கு பார்த்து கொள்ள இயலவில்லை. எனினும் தாமோதரம் தன்னை விடுவித்தவன் தம்பிதான் என்பதை அறிந்து கொண்டான். தம்பி மூர்ச்சை நிலையில் கொண்டு வரப்பட்ட போது பார்த்து கொண்டே இருந்திருக்கிறானே. இருவரும் சிறிது நேரம் மற்றவனை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எவ்வளவு பேர் நமக்கு காவல் என்று கேட்டான் தம்பி கடைசியில். இரண்டு பேர் என்று நினைக்கிறேன். கடைசியில் ஒருவன்தான் இருந்தான். அவனும் இப்போதுதான் கதவை பூட்டி கொண்டு சென்றான். சீக்கிரமாகவே திரும்பிவிடலாம். ஒருவனாக இருந்தால் சமாளித்து கொள்ளலாம். இரண்டு பேரானால் சண்டை போட வேண்டியிருக்கும். அவர்கள் கூச்சல் போட்டால் ஐந்தாறு பேர் கூடிக்கொள்வார்கள் என்றான் தம்பி. இரண்டு பேராக இருந்தால் ஒருவனை என்னை கட்டி போட்டா மாதிரி கட்டி போடலாம். மற்றவனை உன்னை தாக்கினா மாதிரி தாக்கி நித்திரைக்கு அனுப்பலாம் என்றான் தாமோதரம். ஸ் என்றான் தம்பி எச்சரிக்கையாக. பிறகு ஒரு மூலையில் தாமோதரத்தையும் தள்ளி கொண்டு பதுங்கினான். வாசற்கதவில் சாவி புரளும் ஓசை கேட்டது. தொடர்ந்து கதவு திறந்து கொண்டது. ஒரு கையில் ஹரிக்கேன் லாந்தருடன் ஒரு ஆள் நுழைந்தான். மற்றொரு கை முதுகின் பின்புறம் மறைந்திருந்தது. அவன் உள்ளே வந்ததும் தம்பி கிடந்த திசையில்தான் பார்த்தான். இடம் காலி என்றதும் திடுக்கிட்டான். கையில் இருந்த லாந்தர் கூட ஒரு முறை துள்ளியது. வாயை பிளந்தபடி மெல்ல திரும்பினான். விளக்கு வெளிச்சம் தன்மேல் படாதபடி தம்பி சுவரோரமாக நகர்ந்து கொண்டே இருந்தான். தாமோதரத்தை அந்த காவலாளி பார்த்தபோது தம்பி நேர் பின்னே நின்று அவன் கையில் மின்னிய கத்தியை கண்டான். ஒரே பாய்ச்சலில்
கத்தி பிடித்திருந்த கையின் மணிக்கட்டை தம்பி கெட்டியாக பற்றி கொண்டான். லாந்தரை கீழே வைத்துவிட்டு காவலாளி திரும்ப முயன்றபோது தாமோதரத்தின் கால் அவன் விலாவில் ஒரு உதைவிட்டது. காவலாளி ஒரு புறம், கத்தி ஒரு புறமாக போய் விழுந்ததைக் கண்டு தம்பி சிரித்தான். பலே, சரியான உதை அண்ணே, நான் தர்ம யுத்தம் செய்யப்போகிறேன், எழுந்திரு என்று தம்பி சவால் விட்டதை கேட்டுக்கொண்டே அவன் எழுந்தான். கத்தியை எடுத்துக்கொள், அது எங்களுக்கு தேவையில்லை, உனக்கு இங்கே வேலை கொடுத்த நாயருக்கு நீ பதில் சொல்ல வேண்டுமே, எடுத்துக்கொள் என்றான் தம்பி. உண்மைதானாக்கும் என்ற அந்த ஆள் கத்தியை நோக்கி குனிந்தான். அதை தொடும் முன் ஓர் ஆச்சரியம் நிகழ்ந்தது என்று உணர்ந்தான். இதுவரை தாமோதரத்தை சுற்றியிருந்த தாம்பு கயிறு அவன் மீது விழுந்தது. மற்றொரு உதையை விலாவில் வாங்கிக் கொண்டு அவன் புரண்டபோதே தம்பி அதை பிணைத்து கொண்டிருந்தான். தேர்ந்த கைகள் வேலை செய்ய சில வினாடிகளில் அந்த ஆள் கையையோ காலையோ அசைக்க முடியாத நிலையில் கிடந்தான். தம்பி அவனை ஒரு உருட்டு உருட்டிவிட்டு, நாங்கள் போகிறோம், போகும் முன் உனக்கு சில சௌகரியங்கள் செய்து கொடுத்துவிட்டு போகிறோம். எங்களுக்கு நாயர் காட்டாத சலுகைகள் அவை. இதோ இந்த விளக்கு இங்கே உனக்கு துணை. இரண்டாவது இந்த கத்தியையும் இங்கே போட்டுவிட்டு போகிறேன். மிகவும் முயற்சி செய்தால் இந்த கத்தியினால் கயிற்றை அறுத்து கொள்ளலாம், ஆனால் அதற்கு வெகு நேரம் பிடிக்கும். மூன்றாவது, நாயர் வந்தால் நீ அஜாக்கிரதையாக இருந்தா என்று சந்தேகப்படுவான், அல்லது எங்களுக்கு உடந்தையாக இருந்தா என்று சந்தேகித்து உன்னை கொன்றுவிட நினைப்பான். ஈவு இரக்கமற்றவன். ஆகையால் நீயும் சண்டை போட்டாய். என்னை சரியானபடி பந்தோபஸ்து செய்யாமல் போனது அவன் பிசகு என்று தெரிய வேண்டும். தம்பி பொல்லாதவன் என்பதை அவன் மறக்கவும் கூடாது. ஆகையால் இதை வாங்கிக் கொள் என்று அவன் மண்டையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்தான். வாருங்கள் ஐயா, நமக்கு இனிமேல் இங்கே வேலையில்லை என்று தம்பி தாமோதரத்தை அழைத்தான். இருவரும் சுந்தரம்பிள்ளையின் பெரிய பங்களாவை நெருங்காமலேயே பெரிதாக சுற்றி கொண்டு வந்தார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் அங்குள்ளவர்களின் கண்களில் பட விரும்பவில்லை. விஷயம் தெரிந்திருந்தால் அவர்கள் அத்தனை ஜாக்கிரதையாக கூட இருந்திருக்க தேவையில்லை. தாமோதரத்தையும் அடைத்துவிட்டு தம்பியையும் அவன் பின்னாலேயே அனுப்பிய பிறகு சுந்தரம்பிள்ளையும் நாயரும் உட்கார்ந்து ஆலோசனை செய்தார்கள். அவருக்கு முதல் அபாயம் சங்கரன்தான். அவனை திரும்ப கைப்பற்றியாக வேண்டும். அவன் இரண்டு இடங்களில் ஒன்றில் சிக்கிக் கொள்வான். ஒன்று தாமோதரத்தின் வீடு அல்லது கல்பமணி ட்ரக் ஸ்டோர்ஸ் கட்டடத்து மாடி. இரண்டாவது இடத்தில் இருப்பது சந்தேகமே. ஆகவே நாயர் அங்கே சென்று ஒரு கால் அவன் இருந்தால் வளைத்து கொள்ள வேண்டியது. சுந்தரம்பிள்ளை தாமோதரத்தின் வீட்டுக்கு சென்று அவனை கண்டு நேரில் நடவடிக்கை எடுத்துக்கொள்வது. சுந்தரம்பிள்ளை கடைசி மார்க்கமாக சங்கரன் வாயை மூட பணம் கொடுக்கக்கூட தயாராக இருந்தார். இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். சுந்தரம்பிள்ளையின் கார் தாமோதரம் இருந்த தெருவின் பக்கத்து தெருமுனையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. நாயர் மருந்து கடைக்கு சென்றபோது தாமோதரத்தின் மனைவியையும் குருசாமி நாயக்கரையும் சந்தித்தான், நிறுத்தி வைத்து கொண்டான். சுந்தரம்பிள்ளை யாருமே இல்லாத தாமோதரத்தின் வீட்டு மாடியில் காத்திருந்தார். பொழுது போவதற்காக அங்கிருந்த மேஜை, பீரோ, அலமாரி எல்லாவற்றையும் திறந்து பரிசோதனை செய்து பார்த்தார். அவருக்கு தேவையானது எதுவும் இல்லை. ஒருவேளை சங்கரன் வரமாட்டானோ என்று எண்ணி நாற்காலியில் வந்து உட்கார்ந்த சமயம் கீழே பேச்சரவம் கேட்டது. சங்கரன் வந்து கொண்டிருந்தான். அவர் எதிர்பாராத மற்றொரு ஆசாமி நாராயணனும் பின்பற்றி வந்து கொண்டிருந்தான். எனவே சங்கரனுக்கு அங்கே சுந்தரம்பிள்ளையை கண்ட அளவு அதிர்ச்சி சுந்தரம்பிள்ளைக்கும் நாராயணனை கண்டதில் இருந்தது. இந்த விவரங்கள் யாதும் அறியாத தாமோதரம் தம்பியுடன் விரைந்து வந்து கொண்டிருந்தான். தன்னை காரில் ஏற்றி கொண்டு வந்து சுந்தரம்பிள்ளையிடம் ஒப்படைத்தவன் தம்பிதான் என்பது தாமோதரத்துக்கு தெரியாத விஷயமில்லை. இருப்பினும் இப்போது அவனே விடுவிக்கவும் வந்திருக்கிறான். காலதேச வர்த்தக மானங்களை முன்னிட்டு எதிரியையும் நண்பனாக கருத வேண்டிய பிரமேயங்கள் ஏற்படுவதுண்டு. அப்பேற்பட்டதுதான் இப்போதும் நேர்ந்திருப்பது. தம்பியிடமிருந்து சங்கரன் தப்பித்துக் கொண்டு விட்டான் என்ற செய்தியை கேட்டு மனசாந்தி அடைந்தான் தாமோதரம். இந்திராவை வெளியே அனுப்பவும் தம்பி உதவி செய்திருக்கிறான் என்றதும், அடே, நீங்கள் எதிர்கட்சியே மாறிவிட்டீங்க என்றான். தம்பி யோசனை செய்தான். சுந்தரம்பிள்ளைக்கு தம்பி எதிரி, தாமோதரத்துக்கு சுந்தரம்பிள்ளை எதிரி. எதிரியின் எதிரி என்ற முறையில் இப்போது இருவரும் நண்பர்களே. ஒருவரையொருவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது
மிகவும் அவசியம். எனவே தோழமையுடன் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான் தம்பி. உங்களையே நான் கேட்க வேண்டும் என்று இருந்தேன். சம்மதமானால் என் வீட்டுக்கு வரலாம் என்றான் தாமோதரம். எனினும் அதை சொல்லும்போது அவன் மனதிற்குள் அவ்வளவு திருப்தி இல்லை. உலகத்தில் எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள். சிலரை தெருவோடு பேசி அனுப்ப வேண்டும், சிலரை திண்ணையோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். வெகு சொற்பமானவர்களைத்தான் கூடத்திற்கு அழைக்கலாம். தம்பி வாசலோடு பேசிவிட்டு போக வேண்டிய ஆள். இப்போதுள்ள நிலைமையில் நன்றி பெருக்கின் காரணமாக கேட்டுவிட்டான். தம்பி ஒப்புக்கொள்ளவில்லை. அவனுக்கும் தாமோதரத்திடம் மிக நெருங்க விருப்பமில்லை. தேவையில்லை, நீங்கள் பொங்கல் என்றான். ஆனால் குரலில் இருந்த தயக்கம் மறுபடி நாயருடைய சேஷ்டைகளுக்கு தான் இலக்காகிவிட்டால் சங்கடமாயிற்றே என்பதை வெளிப்படுத்தியது. ஒன்று செய்யுங்கள், நாம் ட்ரக் ஸ்டோர்ஸுக்கு வந்துவிடுங்கள். காலையில் போய்விடலாம். அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள், நம்மை கவனிக்கவும் மாட்டார்கள் என்றான் தாமோதரம். 2 மைல் நடந்த பிறகு ஒரு டாக்ஸியை பிடித்தான் தாமோதரம். தன் தெருமுனையிலேயே டாக்ஸியை நிறுத்திவிட்டு நடந்து வந்தார்கள் இருவரும். மருந்து கடையின் மாடியில் வெளிச்சம் தெரிந்தது கண்டு தாமோதரம் திகைத்தான். யார் இருப்பார்கள் இந்த நேரத்தில் இங்கே என்று சிந்தனை செய்தான். நான் வரவில்லை ஐயா என்றான் தம்பி பயத்துடன். சும்மா வாருங்கள், ஏதோ வேடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வாசல் வழி போக வேண்டாம், பின் வழி போகலாம். நீங்கள் இருப்பதும் எனக்கு நல்லதுதான் என்றான். இருவரும் வந்த வழியே திரும்பினார்கள். 100 கஜ தூரம் நடந்த பிறகு அடுத்த தெருவிற்கு இட்டு செல்லும் சந்து ஒன்றை வந்தடைந்தார்கள். அதன் வழியே சென்று மற்றும் 2 சந்துகளில் திரும்பிய பின் கல்பமணி ட்ரக் ஸ்டோர்ஸின் நேர் பின்புறத்தில் வந்து நின்றார்கள். தன்னிடம் இருந்த சாவியை கொண்டு தாமோதரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். தம்பியும் வந்த பிறகு கதவை உட்புறம் இருந்தபடி அதே சாவியால் பூட்டிவிட்டு பின்தொடரும்படி சமிங்கை செய்தான். தாமோதரம் ஒரே பேச்சை திரும்ப திரும்ப முணுமுணுத்து கொண்டே வந்தான். சந்தடி செய்யாமல் வாருங்கள், நம்ம கடையில் இந்த நேரத்தில் விளக்கு எரிவது ஆச்சரியம். முன்கட்டிற்கு வந்தபோது தாமோதரத்தின் திகைப்பு மேலும் அதிகமாயிற்று. கோவிந்தன் ஒரு பெஞ்சில் கிடந்தான். மெல்ல மூச்சு வந்து கொண்டிருந்தது, ஆனால் பிரஜை இல்லை. குனிந்து முகத்தண்டை தன் நாசியை கொண்டு போனான். ஒரு சனகாலம் யோசனை செய்து மயக்கம் மருந்து என்று தம்பியிடம் சொல்லி கீழே சுற்றும் முற்றும் கண்களை ஓட்டினான். 2 அங்குல சதுரத்தில் ஒரு பஞ்சு கிடந்தது. அதை எடுத்து முகர்ந்த தாமோதரம் தலையை ஆட்டி தம்பியிடம் கொடுத்தான். 2 பேரும் தலையை ஆட்டி கொண்டார்கள். தம்பியை அங்கே நிறுத்திவிட்டு தாமோதரம் மருந்து அறைக்குள் விரைந்தான். 1 அவுன்ஸ் கிளாஸில் ஏதோ ஒரு மருந்துடன் வந்து அதை கோவிந்தன் வாயில் ஊற்றினான். ஒரு துணியை ஜலத்தில் நனைத்து அவன் முகத்தை துடைத்து விட்டான். கோவிந்தன் கண் விழித்தது ஓர் ஆச்சரிய காட்சியாக இருந்தது. 2 நிமிஷம் மிரள மிரள விழித்து, நான் எங்கே இருக்கிறேன், நீங்கள் எப்போது வந்தீர்கள் என்று கேட்டான் அவன். கோவிந்தன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ள தாமோதரம் 15 நிமிஷம் கொடுத்தான். பிறகு அவன் சொன்ன வரலாற்றை கேட்க தயாராக இருந்தான். குருசாமி நாயக்கர் ஓட்டம் பிடிக்க ஏற்பாடுகள் செய்தது. தாமோதரத்தின் மனைவி அங்கே வந்து சேர்ந்தது. அவளிடம் விவரங்களை அவன் தெரிவித்தது. மாடியில் அவள் தங்கிவிட தீர்மானம் செய்தது. எல்லாவற்றையும் கோவிந்தன் சொல்லி, ஆமாம், நான் எப்படி மயக்கமாக இங்கே கிடந்தேன்? நாயக்கர் ஏதானும் செய்துவிட்டாரா, அல்லது வேறு யாரேனும் தான் என்னை இங்கே இப்படி தள்ளிவிட்டார்களா என்று கேட்டு ஆச்சரியப்பட்டான். நாயக்கருக்கு அத்தனை துணிச்சல் கிடையாது, அதுவும் என் மனைவி இருக்கும்போது. தெருவில் நீ யாரேனும் பார்த்தாயா என்று கேட்டான் தாமோதரம். ஆ, நினைவு வருகிறது. குள்ளமாக ஒரு ஆள் நம் கடைக்கு முன் பல தடவை நடை போட்டு கொண்டிருந்தான். யாருக்கோ காத்திருந்த மாதிரி இருந்தான். அது எப்போது? குருசாமி நாயக்கரும் உங்கள் வீட்டுக்கார அம்மாளும் மாடியில் பேசிக்கொண்டிருந்தபோது. நாயராக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு கேட்டான் தம்பி. எனக்கு தோன்றவில்லை. எதற்கும் நாம் நேரே மாடியில் ஏற வேண்டாம். அங்கே இன்னும் விளக்கு எரிகிறபடியால் அவர்கள் இருந்தாலும் இருக்கலாம். பின் எப்படி போகிறது என்று கேட்டான் தம்பி. தாமோதரம் தம்பியை சும்மா இருக்க சொல்லி, கோவிந்தன் இவரை அழைத்து போவதென்றால் அந்த வழி தயாராக இருக்குமா என்று கண்ணால் ஜாடை செய்து கேட்டான். அதெல்லாம் தாராளமாக போகலாம். நேற்று கூட நான் கவனித்துவிட்டு வந்திருக்கிறேன். அழைத்து கொண்டு போங்கள்
என்றான் கோவிந்தன். தாமோதரம் தம்பியிடம் திரும்பி, நாம் மாடிக்கு போக ஒரு இரகசிய வழி வைத்திருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ சமயங்களில் அது செய்திருக்கிற உதவியை சொல்லி மாளாது. அது வழியில் நாம் புதிதாக யாரையும் அழைத்து செல்வது கிடையாது. நம் எதிரியை பின்னாலிருந்து தாக்க அது உபயோகப்படும். ஆகையால் இப்போது நான் உங்கள் விஷயத்தில் ஒரு விதி விலக்கு செய்கிறேன். வாருங்கள் என்று அழைத்து சென்றான். மருந்து கடையின் ஸ்டாக்குகள் சேமிக்கப்பட்டிருக்கும் அறையை அடைந்தார்கள். அதை அடுத்து சிறு வாசற்படி, இருபுறமும் அட்டை பெட்டிகள் சுவர் போல் ஆள் உயரத்துக்கு அடுக்கப்பட்டிருந்தன. இடைவெளி வழியே மற்றொரு அறையினுள் நுழைந்து மின்சார விளக்கை போட்டான் தாமோதரம். தம்பி திகைத்து போய் நின்றான். வெளிப்புறம் மிக சிறிதாக காணப்படும் கடையின் உள்ளே இவ்வளவு விஸ்தீரணமா என்ற திகைப்பே அது. அங்கே காணப்பட்டவை எல்லாமே பெரிய அளவில் இருந்தன. ஒரு மூலையில் மேடை மீது ஒரு புலிக்குட்டியின் பொம்மை, உடலெல்லாம் நிஜரோமம், வர்ண கோடுகள், புள்ளிகள், அதன் கண்கள் வீசிய ஒளி உண்மை புலிக்குட்டிதானோ என்ற பிரம்மையை உண்டாக்கியது. பெரிய மேஜை நாற்காலிகள், சுவரில் 6 அடி உயரத்தில் ஒரு கெடிகாரம் பொருத்தப்பட்டிருந்தது. மிக பழமையானதுதான், எனினும் வர்ணம் மங்காது இருந்தது. தாமோதரம் நின்றான். உங்களிடம் ஒரு விஷயம் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்போது ஒரு இரகசிய வழியாக மாடிக்கு போகிறோம். நீங்கள் என்னுடன் வருவதில் ஆட்சேபம் இல்லை என்று நான் முன்னமேயே சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த வழியை நான் எப்படி திறக்கிறேன் என்பதை பார்க்கக்கூடாது. சற்று அப்படி திரும்பி நின்றால் உபகாரமாக இருக்கும். நம் கோவிந்தன் உங்கள் எதிரில் நின்று எப்போது திரும்பலாம் என்று சொல்வான். தயை செய்யுங்கள் என்றான். தம்பி சொன்னபடி திரும்பிக் கொண்டான். கோவிந்தன் உடலில் வேங்கையின் வேகம் தெரிந்தது. ஒரு க்ஷணத்தில் தம்பியின் முன்னால் குதித்து அவன் மீது ஒரு கண், கெடிகாரத்தின் மீது ஒரு கண்ணாக நின்று கொண்டான். கெடிகாரத்தினுள் கைவிட்டு ஏதோ சில குமிழிகளை திருப்பினான் தாமோதரம். இரண்டொன்றை அப்பால் தள்ளினான். பின்பு வெகு நிதானமாக கெடிகாரத்தை நகர்த்தவும் அது ஸ்தானத்தை விட்டு நகர்ந்து ஒரு நீண்ட சதுரமான வாயிலை வெளிப்படுத்தியது. இப்போது நீங்கள் திரும்பலாம். இதன் உள்ளே 4 அடி தூரம் சென்றவுடன் மாடிப்படி இருக்கிறது. இடதுபுறம் வலதுபுறம் திரும்பாமல் என் பின்னாலே வந்தால் மாடி அறைக்கு போகலாம். தம்பி தயங்கினான். ஒரு டார்ச் விளக்கு அல்லது நெருப்பெட்டி இருக்குமானால்? அவை எதையும் நான் இங்கே அனுமதிப்பதில்லை. இப்போது என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துத்தான் ஆக வேண்டும். மேலே இருப்பது நாயர் என்றால் நம் 2 பேருக்குமே நல்லது. வருகிறீர்களா? தம்பி தாமோதரத்தின் தோளில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு இருட்டில் பிரவேசித்தான். பின்னால் கோவிந்தன் கடிகாரத்தை தள்ளி குமிழிகளை திருப்பி முன்போல் நிறுத்தினான். கார் இருள் பேர் இருளாக மாறிவிட்டதாக எண்ணிக்கொண்டு தம்பி படிகளில் ஏறினான். அகல கட்டையான படிகள், அதிலும் செங்குத்து, மெல்ல மெல்ல தடுமாறி ஏறி மேல் படிக்கு வந்ததும் ஒரு சிறு அறையில் அவர்கள் இருந்தார்கள். தாமோதரம் இப்போது தம்பியின் வாயை பொத்தி பேசவே கூடாதென்று எச்சரிக்கை செய்து மெல்ல அழைத்து கொண்டு போனான். அறைக்கோடியில் கீழே இருந்த கடிகாரம் போலவே ஒன்று அங்கேயும் இருப்பது தம்பியின் கண்களுக்கு மங்கலாக புலனாயிற்று. ஆனால் அதை தாமோதரம் என்ன செய்தான் என்று கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் முன் ஒரு வாசல் திறந்து கொண்டது உண்மை. ஆனால் ஒரு கருப்பு திரை தொங்கியது. அதன் வழியே அப்பால் மின்சார விளக்கு எரிவதும் மனிதர்கள் இருப்பதும் தெரிந்தன. தாமோதரம் மறுபடி ஒரு முறை தம்பியை எச்சரிக்கை செய்துவிட்டு பதுங்கி பதுங்கி திரை அண்டை சென்றான். தம்பியும் பின்பற்றினான். அந்த அறையில் நிலவிய நிசப்தத்திலே அவர்கள் விடும் மூச்சு கூட பேர் ஒளியாக கேட்டது. திரையின் அருகே நின்று உன்னிப்பாக கவனித்தபோது உள்ளே குருசாமி நாயக்கரும் தாமோதரத்தின் மனைவியும் உட்கார்ந்திருப்பது முதலில் புலனாயிற்று. அடுத்தபடியாகத்தான் நாயர் கத்தியுடன் நிற்பதை அறிந்து கொண்டார்கள். அவர்களுடைய அசாதாரண மௌனத்திற்கும் கலவரத்திற்கும் காரணத்தை உடனே உணர்ந்தார்கள். நிமிஷங்கள் நழுவிக்கொண்டிருந்தன. நாயர் சிலை போல் நின்றான். உட்கார்ந்திருந்த இருவரும் அப்படியே அசையாமல் இருந்தார்கள். திரைக்கு பின் காத்திருந்தவர்களும் வாழா இருந்தார்கள். இந்த சமயத்தில்தான் தம்பியின் விரல் சொடுக்கிய சிறு சப்தமோ தாமோதரத்தின் பெருமூச்சோ நாயர் காதை எட்டியிருக்க வேண்டும். சடார் என்று ஜரூர் ஆகிவிட்டான் அவன். உடல் ஒரு முறை முள்ளம்பன்றியைப் போல் சிலிர்த்தது. நரமாமிசத்தை முகர்ந்துவிட்ட ராட்சசன் மாதிரி
நாலாப்புறமும் திருஷ்டியை செலுத்தினான். அப்புறம் நடைபெற்றது தாமோதரத்தையே கூட திகைக்க வைத்தது. சூறாவளி போல் தம்பி திரையை அகற்றி விசிறிக்கொண்டு பாய்ந்து விட்டான். அவனால் அடக்க முடியவில்லை ஆத்திரத்தை. நாயரின் கழுத்தில் இரு கைகளை கொடுத்து அவனை அப்படியே தலைகீழாக உயர்த்தி பல்டி அடிக்க செய்தான். நாயரின் கால்கள் ஆகாயத்தில் ஒரு கணம் துழாவின. கீழே அவனை மடார் என்று எரிந்து கத்தி பிடித்த கரத்தின் மணிக்கட்டின் மீது தன் காலை வைத்து மிதித்தான். ஐந்தாறு முறை மிதித்ததும் கத்தியை நாயர் நழுவவிட வேண்டியதாயிற்று. நாயே, உன் எலும்பை முறிக்கிறேன் என்று அவன் மேலே விழுந்துவிட்டான். நாயரும் சாமானியப்பட்டவன் இல்லை. சமயத்தில் புரண்டு கொடுக்கவே தம்பி தரையில் விழ நாயர் அவன் மேல் தாவிவிட்டான். இப்போது தம்பியின் கழுத்து நாயரின் விரல்களில் சிக்கிக்கொண்டது. சண்டை என்றால் குருசாமி நாயக்கருக்கு மயக்கம் வந்துவிடும். எனவே அவர் இது சமயம் கீழே நழுவுவதே தமது உடல் நிலைக்கு நலம் என்று கருதிவிட்டார். ஆனால் அவர் கருத்தை செயலாக்கும் முன் கருப்பு திரை வெடுக் வெடுக்கென்று அறுக்கப்பட்டுவிட்டது. தாமோதரம் தோன்றிவிட்டான். இதற்குள் தம்பியின் விழிகள் பிதுங்கத் தொடங்கிவிட்டன. முகம் சிவப்பேறி நாக்கு உதடுகளுக்கிடையே விளையாடியது. சில வினாடிகள் தாமதித்தாலும் நாயர் அந்த உயிரை மாய்த்திருப்பான். தாமோதரம் இரண்டு எட்டில் வந்து நாயரை ஆழப்பாய்ந்த ஒரு முள்ளை பிடுங்கி எறிவது போல் பிடுங்கி எடுத்தான். அப்பால் தள்ளினான். விடுவிக்கப்பட்ட தம்பி முன்னை விட ஆவேசமாக சீறிக்கொண்டு கிளம்பினான். அவனை அப்போது யாராலும் நிறுத்த முடியாது. ஒரு ஆட்டுக்குட்டியை தாக்குவது போல் நாயரின் இடுப்பை பற்றி அவன் தூக்கினான். இருமுறை அப்படியும் இப்படியும் வீசினான். மூன்றாம் முறை சுரங்க வாயினுள் எறிந்துவிட்டு, தாமோதரம், கதவை சாத்துங்கள், அந்த நாய் நன்றாக வற்றி வடமாக போன பிறகே கதவை திறக்கலாம் என்றான். அது அப்போது அவசியமில்லை என்று தாமோதரம் எண்ணியிருந்தாலும் ஆச்சரியமில்லை. 20 படிகள் உருண்டு தொப் என்ற சப்தத்துடன் கீழே மோதிக்கொண்டு விட்ட நாயர் எளிதில் ஏறி வர முடியாது என்பதை அவன் அறிவான். நாயரின் கத்தியை எடுத்து வைத்துக்கொண்டு தாமோதரம் குருசாமி நாயக்கரை பார்த்தான். என்ன முதலாளி, உமக்கு இப்போ எந்த ஊருக்கு போக வேணும், அதை சொல்லுங்க, கேட்கலாம் என்று கேட்டான் ஏளனமாக. இந்திராவையும் சுந்தரியையும் அழைத்து கொண்டு ஓடி வந்த பஞ்சநதம் 5-6 தெருக்களை சுற்றி வந்தான். குறிப்பிட்ட வீட்டிலிருந்து எவ்வளவு தூரம் செல்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது என்பது அவன் எண்ணம். விவேகமான எண்ணம் அது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த பிராந்தியத்தில் அவனுக்கு அவ்வளவு பரிச்சயம் போதாது என்ற காரணத்துடன் மாரிமுத்துவை மறுபடி சந்தித்துவிடக்கூடாதே என்ற பயமும் அவனுக்கு இருந்தது. இந்த குழப்பத்தினால்தானோ என்னவோ அவன் சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருந்தான். இப்போது போலீஸ்காரர்கள் கூட ஜனங்களின் உதவிக்கு வந்துவிட்டார்கள் என்று தோன்றியது. அவ்வப்போது போலீஸ் உகுதுகுழல் சப்தம் கேட்டு அவன் வயிற்றில் அக்கினியை வளர்த்தது. எப்படியேனும் இந்த இரு ஸ்திரீகளையும் விட்டு பிரிந்தால் அவன் ஓடி ஒழிய சௌகரியமாக இருக்கும். ஒரு முறை குற்றம் செய்தவன் திருட்டு குற்றத்திற்காக சிறைவாசம் இருந்தவன் என்றால் போலீசார் அவன் பேச்சை நம்புகிறதில்லை. முதலில் அவனைத்தான் சந்தேகிப்பார்கள். அவன் சிக்கிக்கொண்டால் தீர்ந்தான் அதோடு. மறுபடி போலீஸ் ஊதுகுழல் அடுத்த தெருவில் கேட்டது. 2-3 பேர் ஓடுவதும் காதுகளை எட்டியது. பஞ்சநதம் அந்த தெருவில் இருபுறமும் பார்த்தான். ஒரு வீட்டு வாயிற்கதவு திறந்திருந்தது. இந்திரா, நீங்கள் இப்படி இருங்கள், உள்ளே போக வேண்டும் என்று தேவை கூட இல்லை. நான் சிறிது நேரம் ஒதுங்கியிருப்பது நல்லதென்று நினைக்கிறேன். உங்களுடன் இருந்தால் வீண் தொல்லை உங்களுக்குத்தான். கால் மணியில் திரும்புகிறேன் என்றான். சுந்தரியோ இந்திராவோ பதில் கூறும் முன் பஞ்சநதம் ஓடிவிட்டான். மறுபடி போலீசாருக்கு பதில் சொல்ல திராணியில்லை. அதுவும் மாரிமுத்துவுடன் அகப்பட்டு கொண்டால் நினைப்பதற்கே இல்லை அந்த பயங்கரம். ஓடினான். 3 தெருக்கள் ஓடிவிட்டான். மூச்சு திணற நின்றபோது அந்த தெருக்கோடியில் ஜன நடமாட்டம் இருந்தது தெரிந்தது. மேலே செல்வதில் பிரயோசனமில்லை, ஆபத்தும் கூட. புதிய ஆள் என்று கண்டுகொண்டார்களோ 1000 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மீள முடியாது. திரும்புவோம் என்றால் மறு கோடியில் 2 தலைகள் தோன்றி அவன் தலையை சுழல செய்தன. சட்டென்று ஒரு வீட்டின் காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே இருந்த பெரிய விருட்சம் அவனுக்கு சிறந்த மறைவிடமாக தோன்றியது. அவன் அங்கே மறைந்து கொண்ட 2 நிமிஷங்களுக்குள் 2 போலீஸ்காரர்கள் குழலை ஊதிக்கொண்டு ஓடினார்கள். நல்ல காலமாக அவன் இருந்த திசையில் கூட திரும்பவில்லை. ஒருவேளை தெருக்கோடியில் மாரிமுத்து அகப்பட்டு கொண்டிருப்பானோ?
அதற்காகத்தான் ஓடுகிறார்களோ? அப்படியிருந்தால் கூட ஒரு விதத்தில் நலமே. 2-3 வருஷங்களுக்கு தீட்டி விடுவார்கள். அதுவரை அவனுக்கு நிம்மதியே. இத்தனை கஷ்டகாலத்திலும் கூட பஞ்சநதத்திற்கு ஒரு புன்சிரிப்பு வந்தது. மாரிமுத்துவையும் அவனையும் சேர்த்து பிணைத்த விதியை நினைத்து அவன் சிரித்தான். அன்றிரவிற்குள் அவர்கள் இருவரும் எப்படி பழகிவிட்டார்கள்! மறுபடி போலீஸ்காரர்கள் அந்த வழி திரும்ப மாட்டார்கள். காம்பவுண்ட் சுவரிலிருந்து அவன் பின்னால் தொப்பென்று ஒரு உருவம் குதித்தது. பஞ்சநதம் திரும்புவதற்குள் அவன் பிடரியில் ஒரு பலமான கை அமுக்கியது. துரோகி, என்னையா ஏமாற்றலாம் என்று நினைத்தாய்? எங்கே போய்விடுவாய் நீ என்று ஒரு குரல் கேட்டது. ஐயோ, மாரிமுத்து என்று அலறிவிட்டான் பஞ்சநதம். அதற்கு மேல் அவன் பேச முடியாதபடி முகவாய்க்கட்டையில் பலமாக ஒரு குத்து விழுந்தது. தாடை எலும்புகள் நொறுங்குவது போன்ற சப்தமும் கேட்டது. தொலைவில் போலீஸ் ஊதுகுழல்கள் மறுபடி கேட்டபடியிருந்தன. தேவன் அவர்கள் எழுதிய இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.